கரூரில் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி மகளுக்கு வேலை கேட்டு ஆட்சியர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க தாய் கோரிக்கை வைத்தார். கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்துக்கு கிருஷ்ணராயபுரம் அடுத்த மணவாசியைச் சேர்ந்த ஈஸ்வரி MBA பட்டதாரியான தனது மகள் சூர்யாவுடன் வந்திருந்தார். அப்போது திடீரென்று ஆட்சியர் பிரபுசங்கர் காலில் விழுந்த ஈஸ்வரி தனது மகளுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும்படி கோரிக்கை வைத்தார். அவரை சமாதானப்படுத்திய ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பெரிய குளத்தில் மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் மீன் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து தென்கரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். 10 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 5 கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தனியார் காகித ஆலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் துகள்களால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி ஆலை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காகித ஆலை தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். பல்லடம் அருகே நிகழ்ச்சி நிரல் தீர்மான நகலை கேட்டு ஊராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் சுக்கம்பாளையம் ஊராட்சியில் 2019 முதலான நிகழ்ச்சி நிரல் விவாதத்தை கேட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் ஊராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நிகழ்ச்சி நிரல் தீர்மான நகல் வழங்கப்பட்டது. அதன்பின் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். கோத்தகிரி அருகே சாலையில் மரம் விழுந்ததால் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் உள்ள குஞ்சப்பனையில் மிகப்பெரிய மரம் சாய்ந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் கிராம மக்கள் உதவியுடன் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்புற திருவிழாவில் 10 வயது சிறுமி சொற்பொழிவாற்றி அசத்தினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்புற திருவிழா நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாள் திருவிழாவில் கோவையைச் சேர்ந்த ஆழ்வார் ஸ்ரீநிதி என்கிற 10 வயது சிறுமி ஆத்மநாற்றியார் ஆண்டாள் என்ற தலைப்பில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சொற்பொழிவாற்றினார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவாரூர் கவனாலயத்தில் திரளான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது ஐதீகம். இந்நிலையில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் கமலாலய திருக்குளத்தில் முன்னோர்களின் ஆசி பெறுவதற்காக ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்தனர். பெரிய குளத்தில் மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் மீன் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து தென்கரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். 10 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 5 கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே பிளாஸ்டிக் கடையில் ஏற்பட்ட தீ விபத்து 7 மணி நேர போராட்டத்துக்கு பின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. காலையில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்தடுத்து மற்ற கடைகள் மற்றும் வீடுகளுக்கு பரவியது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்தில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் MLA உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மேலும் மதுரை தெற்கு மாசி வீதியில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் மின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பல்லடம் அருகே தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி தனியார் அக்குபஞ்சர் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ரிஷி அக்குபஞ்சர் சென்டர் என்கிற மினி கிளினிக் இயங்கி வருகிறது. இங்கு இதய அடைப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த சம்பத் என்பவர் உயிரிழந்தார். இதற்கு காரணம் மருத்துவர் ரிஷியின் கவனக்குறைவு என்று கூறிய உறவினர்கள் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முற்றுகையிட்டனா்.